டெசர்ட் வந்தாச்சு ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள் சோ गर्ल्स என்ன நடக்குது பில் போடுறாங்க சரி வா காடை கொடு பின் என்ன ஹே आरबीआई சொல்லுது உங்க பின் OTP CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க ஆ இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா ஆர்பிஆர் சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க

வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மாநில அரசுகளின் பங்களிப்பு பிரதமர் நரேந்திர மோடி உரை தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு மத்திய குழு இரண்டாவது நாளாக ஆய்வு தொற்று நோயால் உயிரிழந்தவர்களின் உடலை கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்கு செய்வதை தடுத்தால் மூன்று ஆண்டுகள் சிறை அவசர சட்டம் பிறப்பித்தது தமிழக அரசு தமிழ்நாட்டில் மேலும் அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு உலக அளவில் உயிரிழப்பு இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்தை தாண்டியது கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போர் மக்கள் போராட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த போரில் மக்கள் அளித்து வரும் பங்களிப்பு பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் இது நமது கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் உடல் நலத்தை பாதுகாக்க அனைவரும் இரண்டு மீட்டர் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து கொரோனாவை முழுவதுமாக முறியடிப்போம் என்று பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் கூறியுள்ளார் கொரோனாவுக்கு எதிரான போரில் நாம் ஈடுபட்டிருக்கும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இந்த உரையை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த போராட்டம் மக்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்த அவர் மக்களுடன் இணைந்து அரசு நிர்வாகமும் இதுபோன்றதொரு சூழலை எதிர்கொண்டு வருகிறது வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வரும் இந்தியா ஏழ்மைக்கு எதிரான தனது போரை முடுக்கிவிட்டுள்ளது இந்த போரில் வெற்றி பெற மக்கள் அனைவரின் பங்களிப்பு மட்டுமே வழி என்றும் பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் அனைத்து குடிமக்களும் கொரோனாவுக்கு எதிரான போரில் வீரர்களாக தலைமையேற்று போராடி வருகிறார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த போர் தங்களுடையது என்று மக்கள் உணர்ந்திருப்பதை அறிய முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஒரே இலக்கு ஒரே திசை என்பதை நோக்கி பயணித்து வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் கைத்தட்டல் விளக்கு மெழுகுவர்த்திகள் ஏற்றுதல் என அனைத்து வகைகளிலும் மக்கள் உணர்வுகள் உயிர் பெற்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் நாட்டில் ஒரு மாபெரும் யாகம் நடைபெறுவது போலவும் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க துடிப்போடு இருப்பதாகவே தாம் கருதுவதாக பிரதமர் தமது உரையில் கூறினார் மற்றவர்களுக்கு உதவும் நாட்டு மக்களின் உணர்வுதான் கொரோனாவுக்கு எதிராக இந்தியா தொடுத்திருக்கும் மிகப்பெரும் போருக்கு பலம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இதுபோன்ற நடவடிக்கைகளால் நாம் அனைவரும் மனதால் ஒரு பலமான இழையால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு தேசத்திற்காக நம் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க இது தமக்கு உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார் மக்கள் இந்த உணர்வுகளுக்கு தாம் தலைவணங்குவதாக கூறிய அவர் இந்த நேரத்தில் மக்களின் பங்களிப்பிற்காக கோவிட் வாரியர்ஸ் இன் என்ற இணையதளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்த அவர் இதன் மூலம் அனைத்து சமூக அமைப்புகளின் தன்னார்வ தொண்டர்கள் அரசு பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை இணைத்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்த இணையத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொடங்கி தேசிய மாணவர் படை நாட்டு திட்ட நண்பர்கள் பல்வேறு துறைகளின் தொழில் வல்லுநர்கள் மிக குறைந்த காலத்தில் இணைந்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் உள்ளூர் அளவில் நெருக்கடி நிலை மேலாண்மை திட்டத்தை உருவாக்குவதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக உதவி வருகிறார்கள் என்று கூறிய பிரதமர் அனைவரும் இந்த இணையதளத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டு நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றார் இதன் மூலம் கொரோனா எதிர்ப்பு போராளியாக உருவாக முடியும் என்று பிரதமர் கூறியுள்ளார் அனுரூப் அனுசாரி इसके लिए सरकार ने एक डिजिटल प्लेटफॉर्म भी तैयार किया है ये प्लेटफॉर्म है कोविड वॉरियर्स डॉट डॉट इन मैं दोबारा बोलता हूँ कोविड वॉरियर्स डॉट डॉट इन सरकार ने इस प्लेटफॉर्म के माध्यम से तमाम सामाजिक संस्थाओं के वॉलेंटियर्स, सिविल सोसाइटी के प्रतिनिधि और ஒவ்வொரு இடர்காலமும் போராட்டமும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்பிப்பதாக தெரிவித்த அவர் அனைத்து தரப்பினரும் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் புதிது புதிதாக ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் என்றார் நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே விமான போக்குவரத்து துறை ரயில்வே துறை பணியாளர்கள் இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மருந்துகள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகிறார்கள் பொது ஊரடங்கு காலத்திலும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன கொரோனாவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளித்து வரும் மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளையும் தாம் பாராட்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் சுகாதார சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாக்க அறிவித்துள்ள அவசர சட்டம் அவர்களுக்கு மிகவும் மன நிறைவை அளித்துள்ளது அவர்கள் இதனை வரவேற்கிறார்கள் என்றும் பிரதமர் கூறினார் இரவு பகலாக போராடி வரும் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்க அரசின் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று கூறினார் मेरे प्यारे देशवासियों देश भर से स्वास्थ्य सेवाओं से जुड़े लोगों ने अभी हाल ही में जो अध्यादेश लाया गया है उस पर अपना संतोष व्यक्त किया है इस अध्यादेश में कोरोना वॉरियर्स के साथ हिंसा उत्पीड़न और उन्हें किसी रूप में चोट पहुंचाने वालों के खिलाफ बेहद सख्त सजा का प्रावधान किया गया है हमारे डॉक्टर नर्सेस पैरामेडिकल स्टाफ कम्युनिटी हेल्थ वर्कर्स और ऐसे सभी लोग जो देश को कोरोना मुक्त बनाने में दिन रात जुटे हुए हैं उनकी रक्षा करने के लिए நம் வாழ்க்கையுடன் தொடர்புடைய எளிய தொழிலாளிகள் உள்ளிட்ட அனைவரின் பங்களிப்பை நாம் இந்த காலகட்டத்தில் உணர முடிகிறது அவர்களின் அன்றாட வாழ்வு எவ்வளவு கடினமானது என்பதை இப்போது நாம் உணர்கிறோம் துப்புரவு பணிகளில் ஈடுபடுவோரின் சேவையை மக்கள் தற்போது மிகுந்த கண்ணியத்துடன் பார்ப்பதுடன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் உரிய மரியாதைகளையும் அளித்து வருவதாக பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார் இதன் மூலம் ஒருவருக்கொருவர் உணர்வு ரீதியிலான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறினார் இந்த காலகட்டத்தில் நமது கலாச்சாரம் புலப்படுகிறது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் கொரோனா தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க அளித்திருக்கும் நெறிமுறைகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முகக்கவசம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே ஒருவருக்கு நோய் இருப்பதாக அர்த்தமாகி விடாது நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வது மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை இனிமேலாவது விட்டொழித்தே ஆக வேண்டும் இது போன்ற அடிப்படை சுகாதார விஷயங்களை மேம்படுத்துவதால் கொரோனா பரவலை தடுப்பதில் முக்கிய பங்காக இருக்கும் கொரோனாவுக்கு எதிரான இந்த போரை நாம் மேலும் பலப்படுத்துவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக கூறிய அவர் பொது இடங்களில் தனிநபர் விலகி இருத்தலின் விதிகளை பின்பற்றி நடத்தல் அவசியம் என்று அறிவுறுத்தினார் இரண்டு மீட்டர் இடைவெளி காப்போம் நாம் உடல் நலத்தோடு இருப்போம் இதன் மூலம் அனைவருக்கும் சிறப்பான உடல் நலம் வாய்க்கட்டும் என்று பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஊரடங்கு காலத்தில் மாநில அரசுகள் எடுத்து வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கை பொதுமக்கள் கட்டாயமாக கடைபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர்களிடம் பிரதமர் கேட்டறிவார் கொரோனா தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை அடுத்து ஏற்கனவே மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக நாளை மீண்டும் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட ஊதியத்துடன் பணிகளை தொடர அனுமதி அளித்துள்ள தமிழக அரசின் முடிவை கிராமப்புற பயனாளிகள் பெரிதும் வரவேற்றுள்ளனர் நீர்ப்பாசனம் மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பான பணிகளை தொடங்க அரசு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது முப்பத்தி மூன்று சதவீத தொழிலாளர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் அனைவரும் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டு தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ஊதிய உயர்வுடன் தற்போது பணிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் எண்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் தொழிலாளர்கள் இருப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்களில் பலர் தற்போது இந்த பணி மீண்டும் தொடங்கப்படுவதால் பயன்பெறுவார்கள் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அரசின் இந்த முடிவு தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்துள்ளனர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் பிரீத்தி சுதானின் பணிக்காலத்தை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மத்திய பணியாளர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இம்மாத இறுதியில் பணி ஓய்வு பெறவிருந்த பிரீத்தி சுதானுக்கு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அவர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் பதவியில் நீடிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கான சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய உயர்கல்வி செயலாளராக உள்ள அமித் கரேவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் பொறுப்பு கூடுதலாக ஒதுக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளராக நாகேந்திரநாத் சின்ஹா பொறுப்பேற்க உள்ளார் தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்த தருண் கபூர் பெட்ரோலியத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாளுக்கு நாள் நாட்டில் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது உயிரிழப்பு விகிதம் குறைந்து வருகிறது கொரோனா தொற்றால் இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்தனர் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்பத்தி மூன்றாக உள்ளது இம்மாநிலத்தில் நானூற்று தொண்ணூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பிக் கொள்ளனர் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்றி முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று ஒரு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா தொற்று தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு இரண்டாவது நாளாக இன்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை கூடுதல் செயலாளர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய குழு சென்னை வந்துள்ளது இந்த மத்திய குழு இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மாநிலத்தில் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் இன்று இக்குழுவினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு சென்று ஆய்வு செய்த அந்த குழுவினர் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்வையிட்டனர் அப்போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் மத்திய குழுவினருக்கு விளக்கம் அளித்தனர் பின்னர் உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை தொடர்பாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் இதேபோல் மேலும் சில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த குழுவினர் நேரில் சென்று கொரோனா தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக இந்த குழுவினர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணனுடன் ஆலோசனை நடத்தினர் கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை முன்னிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் மேலும் ஒரு மாத காலம் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை விற்பனைக்கு எடுத்துச் செல்வதில் உள்ள பிரச்சினைகளை களைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு அவை பயன்பாட்டில் இருந்து வருவதாகவும் இங்குள்ள கிடங்குகளில் விவசாயிகள் நூற்றி எண்பது நாட்கள் வரை விளைபொருட்களை பாதுகாக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அதிக விலை கிடைக்கப்பெறும் காலங்களில் விளைப்பொருட்களை எடுத்து விற்பனை செய்யும் வகையில் கிடங்கிற்கான வாடகை கட்டணத்தை முப்பது நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஏற்கனவே தாம் ஆணையிட்டு இருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இந்த சலுகை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இதேபோல் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள விளைப்பொருட்களை அடமானத்தின் பேரில் நூற்றி எண்பது நாட்கள் கால அளவில் கடன் வழங்கப்படுவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கடனுக்கான வட்டி ஐந்து சதவீதம் என்று கூறியுள்ள அவர் ஏற்கனவே இந்த வட்டியை முப்பது நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஆணையிடப்பட்டிருந்ததாகவும் தற்போது அது மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் காய்கறிகள் மற்றும் பழங்களை குளிர்பதன கிடங்குகளில் வைத்து பாதுகாப்பதற்கான கட்டணம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அதை தமிழக அரசே ஏற்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இந்த சலுகையும் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் நிலக்கடலை எள் உள்ளிட்ட பல்வேறு விளைப்பொருட்களை விவசாயிகள் விற்பனை செய்யும் போது வியாபாரிகளிடமிருந்து விற்பனை மதிப்பில் ஒரு சதவீதம் சந்தை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்ததையும் வரும் முப்பதாம் தேதி வரை அந்த கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சலுகையும் மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் அதுவரை வியாபாரிகள் ஒரு சதவீத சந்தை கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் கொரோனா தடுப்பு பணியில் களப்பணியாற்றும் ஊழியர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் மாத்திரைகள் நாளை முதல் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் பொது சுகாதாரத்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை பணியாளர்களுக்கு ஏற்கனவே முகக்கவசங்களும் பாதுகாப்பு உடைகளும் அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அயராமல் பணியாற்றி வரும் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் நோக்கில் ஜிங்க் மாத்திரைகளும் மல்டி வைட்டமின் மாத்திரைகளும் நாளை முதல் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு அரசால் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று மேலும் அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று ஒரே நாளில் அறுபது பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் மொத்தம் ஆயிரத்தி இருபது பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது எண்ணூற்று முப்பத்தி எட்டு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் சென்னையில் இருபத்தி எட்டு பேரும் மதுரையில் பதினைந்து பேரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை மொத்தம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இன்று ஒரே நாளில் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஓரு நபர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது தொற்று நோயால் உயிரிழந்தவர்களின் உடலை கண்ணியமான முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்வதை தடுக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர் ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்டனர் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேபோல் ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தொற்று பாதித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்யும் நோக்கில் அவசர சட்டம் ஒன்றை அரசு பிறப்பித்துள்ளது அவ்வாறு தடுப்பவர்கள் மீது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதின் எழுபத்தி நான்காவது பிரிவின்படி அபராதம் விதிக்கப்படுவதுடன் குறைந்தபட்சமாக ஓராண்டு முதல் அதிகபட்சமாக மூன்றாண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க அந்த அவசர சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் முதலில் தங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பொதுமக்களும் அதிகாரிகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் கபசுர குடிநீரை அறிந்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் பொதுமக்களிடையே கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் யாருக்கேனும் கொரோனா அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குடும்ப வன்முறை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குடும்ப வன்முறை தொடர்பான புகார்கள் அதிகரித்திருப்பது வருந்தத்தக்கது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் பெண்களுக்கு மருத்துவ உதவி குறுகிய கால தங்கும் வசதி உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகள் சட்ட உதவி போன்றவை மாவட்ட நிர்வாகங்களால் வழங்கப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் தயங்காமல் உடனடியாக ஒன்று எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மற்றும் ஒன்று இரண்டு இரண்டு ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அந்த புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் பாதுகாப்பு அலுவலர்கள் குடும்ப நல ஆலோசகர்கள் ஆகியோர்களால் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளிலும் கடலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் தமிழக அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு இன்று காலை தொடங்கி கடைபிடிக்கப்படுகிறது கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை உள்ளிட்ட இந்த நகரங்களில் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இதையடுத்து சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் இன்று காலை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது முழு ஊரடங்கு அமலில் உள்ள காரணமாக சென்னை காமராஜர் சாலை அண்ணா சாலை உள்ளிட்ட சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன முக்கியமான சந்திப்புகளில் காவல்துறையினர் கூடுதலாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு தேவையின்றி வெளியில் வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதேபோல் மதுரை மாவட்டத்திலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நாட்களில் தீவிரமான முறையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதை கட்டாயமாக்கவும் இதன் மூலமாக தொற்று பரவலை தடுப்பதற்கும் தமிழக அரசு இந்த முயற்சியை எடுத்துள்ளது தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் அதே வேளையில் நோயிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்துள்ள ஆலம்பாளையத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் மளிகைப் பொருட்கள் விற்பனையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல்லை பொறுத்தவரை கொரோனா பரவல் தொன்னூறு சதவீதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரு தினங்களுக்கு முன்பு காலப்ப நாயக்கன்பட்டியில் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து அப்பகுதி தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சிலவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தொடர்பு குறைந்து கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களை விட டிஸ்சார்ஜ் அவர்கள் அது எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு மாண்மிகு முதலமைச்சரவர்கள் சிறப்பாக இன்றைய தினம் அதை கொரோனாவை தடுப்பதிலே மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக சிறப்பாக அதை நிறுத்தப்பட்டிருக்கின்றன நாமக்கல் பொறுத்தவரை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சில இடத்தில் அந்த காபனாயுக்கு மட்டியில் தான் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்தது அதனால் அதனுடைய ஏரியா மட்டும் இப்பொழுது முழுமையாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் நாமக்கல் மாவட்டம் முழுவதுமே பரிசோதனைக்கு காக்கப்பட்டு எந்த பகுதியில் பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்பொழுது கட்டுக்கொள்ள இருக்கின்றது கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான காலகட்டத்தில் பொதுமக்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு அறிவித்த பிறகு கொரோனா பரவும் வேகம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மட்டுமே வெளியேற வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் நூற்று நான்கு குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைவரும் தங்களது குடும்பத்தை காக்க ஊரடங்கை மதித்து வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தொற்று பாதித்தவர்களில் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நூற்று நான்கு பேர் என்றும் அதில் ஐம்பத்தி ஐந்து பேர் ஆண் குழந்தைகள் எனவும் நாற்பத்தி ஒன்பது பேர் பெண் குழந்தைகள் எனவும் பொது சுகாதாரத்துறை கூறியிருப்பதை உள்ளார் அனைவரும் குடும்ப உறுப்பினர்களின் நலன் கருதி ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஆறு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அம்மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சிஆர்ஐ நிறுவனம் வழங்கிய ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி இன்று வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாகவும் இவர்களுள் நூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் பதினாறு இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் முதல்வர் நிர்மலா இம்மருத்துவமனையில் கோவை திருப்பூர் நீலகிரியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு பேர் தற்போது கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நாகையை சேர்ந்த பனிரெண்டு பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவக் குழுவினர் குணமடைந்த பனிரெண்டு பேரையும் வழி அனுப்பி வைத்தனர் அம்மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏற்கனவே ஏழு பேர் குணமாகி வீடு திரும்பினர் இன்று மேலும் பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் திருவாரூரில் இன்று முழு ஊரடங்கு அமலில் உள்ளது திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை நீடாமங்கலம் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் எந்தவொரு கடையும் இயங்கவில்லை சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவிலிருந்து வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் வேலூர் மாவட்டத்தில் செங்கல் சூளை தொழில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இம்மாவட்டத்தில் செங்கல் சூளை தொழிலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வேளாண் தொழில்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் தற்போது சமூக இடைவெளியை பின்பற்றி தொழிலாளர்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் காட்பாடி குடியாத்தம் கேவி குப்பம் அணைக்கட்டு ஆற்காடு உள்ளிட்ட பல இடங்களில் செங்கல் சூளை தொழில் மும்முரமாக நடைபெறுகிறது ஊரடங்கு காலத்தில் செங்கல் சூளை தொழிலுக்கு விலக்கு அளித்து வேலைவாய்ப்பு வழங்கிய மத்திய மாநில அரசுகளுக்கு தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மாதம் வீட்டுலேயே இருந்தோம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி தான் ஓரளவுக்கு சாப்பிட்லாம் பசங்களும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் கவர்மெண்ட்டுக்கு செங்கல் வேலை தான் நாங்கள் செய்கிறோம் இந்த வேலை தவிர வேறு எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது நீங்கள் கவர்மெண்ட்டு இன்றைக்கி தான் எங்கள் செங்கல் வேலை செய்யணும்னு சொன்னீங்க அதனால எங்களுக்கு ரொம்ப நன்றி நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டதுனால வேலை செய்யாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு சோழல் செஞ்சால் தான் சாப்பாடு செலவுலாம் கவர்மெண்டெலாம் சொன்னதுனால சோழர் செய்ய சொன்னாங்க அதனால நாங்கள் இன்னைக்கு தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் நன்றி நாங்கள் செங்கல் சொல்ல வேலை செஞ்சிருந்தோம் இந்த கொரோனா வைரஸ்னால் ஒரு மாதமாக வேலை நிறுத்திட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் வேலை செய்யலன்னு சொன்னீங்க அதனால் இன்னைக்கு வந்து இன்றைக்கி தான் வேலைக்கு வந்துக்கிறோம் அதனால் மிக்க நன்றி பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பயன்பெற்று வரும் குடும்பங்களுக்கு கொரோனா ஊரடங்கு காரணமாக மூன்று மாதங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானிய தொகையை முழுவதும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது அதன்படி மானிய விலை சிலிண்டர்களுக்கான முழு தொகையையும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் வீட்டில் இருக்கோம் அதனால் மோடி சிலிண்ட்ரு எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மூணு மாதமே கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு நல்லா பயன் அடைஞ்சிருக்கும் உஜ்வாலா ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு மூணு சிலிண்ட்ரு கொடுக்குறாங்க மாதத்தில் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு எங்களுக்கு இப்போ குழப்பில்லாமல் வீட்டில் இருக்காங்க அதனால் வந்துட்டு சிலிண்ட்ரு மூணு சிலிண்ட்ரு கொடுத்த மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மூணு மூணு சிலிண்டர் கொடுப்பதாக முடிவெடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கிட்டேன் இன்னும் ரெண்டு சிலிண்டர் வாங்க வேண்டியிருக்கு ஆனால் கொடுத்த உதவி எமக்கு உதவியாக இருக்கும் ஏன்னால் கொரோனா மூலமாக நான் வீட்டுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறேன் வேறு எந்த வேலையும் கிடையாது அது இவங்களுக்கு கொடுக்கறது பாடப்பிரும்ப திட்டம் வந்து கொடுக்கறது ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றியாகவும் தெரியுது ராமேஸ்வரம் விஜயலட்சுமி இது கொரோனாவில் கொரோனா வந்து இருக்க காரணத்தால் வேலை வெட்டிக்கு போக முடியாதனால் இலவசமாக மூணு சிலிண்டர் மூணு மாதத்துக்கு வழங்கப்படுறாங்க அதில் ஒரு சிலிண்டர் நான் வாங்கிட்டேன் இந்த சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்த மோ மோடி அவர்கள் திட்டத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரொம்ப நன்றி சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அமெரிக்கா மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது அந்நாட்டில் இத்தொற்றால் ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை நெருங்குகிறது இவர்களில் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாக அதிகரித்துள்ளது இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துவிட்டனர் அந்நாட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று இருபது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் உலகிலேயே ஜெர்மனியில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று பதிமூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு பேர் குணமடைந்துள்ளனர் அங்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை தரமணியில் ஐந்து சென்டிமீட்டரும் சூளகிரி காஞ்சிபுரம் செய்யூர் உள்ளிட்ட இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டரும் வேலூர் பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் மாதவரம் பூந்தமல்லி மானாமதுரை உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் உட்புற மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மாநில அரசுகளின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது மனதின் குரலில் பிரதமர் நரேந்திர மோடி உரை தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு மத்திய குழு இரண்டாவது நாளாக ஆய்வு தொற்றுநோயால் உயிரிழந்தவர்களின் உடலை கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்கு செய்வதை தடுத்தால் மூன்று ஆண்டுகள் சிறை அவசர சட்டம் பிறப்பித்தது தமிழக அரசு தமிழ்நாட்டில் மேலும் அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு உலகளவில் உயிரிழப்பு இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்தை தாண்டியது புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்